हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल न्यू क्रिस्टल्स। எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல ஸ்பைசியான மட்டன் பிரியாணி வித் ஈரல் கறி தான் பார்க்க போறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம ப்ளீஸ் நியூ கிறிஸ்டல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் என்னோடய வீடியோஸை பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோ பார்க்கலாம். இந்த மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்கு சிம்பிளாக குக்கர்லேயே பண்ணிடலாம். அதுக்கு குக்கரை சூடுபடுத்திட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் கொஞ்சம் சூடானதும் ஏலக்காய், பட்டை, கிராம்பு இந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துக்கலாம். கூடவே ஸ்லைசஸாக கட் பண்ண 1 கப் ஆனியன் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து, தக்காளி, மட்டன் நல்லா வாஷ் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, 1 கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து காரத்துக்கு தகுந்த மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து, மட்டன் வேகிறதுக்கு தகுந்த 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி போட்டு 4 விசில் விட்டு வேக விட்டுக்கலாம். மட்டன் நல்லா வெந்ததும் அதே தண்ணியோட ஆல்ரெடி 2 கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசியை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து 4 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து 2 விசில் வர வரைக்கும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஈரல் கறி பண்ணுறதுக்கு 1 கடாயை சூடுபடுத்தி அதில் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் பவுடர் பண்ணியிருக்கேன். அதையும் 1/2 டீஸ்பூன் சேர்த்து, 1 கப் அளவுக்கு வெங்காயம் சேர்த்து வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். கூடவே 1 கப் அளவு தக்காளியும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். காரத்துக்கு தகுந்த மிளகாய்த்தூளும் சேர்த்துருக்கேன். இந்த மசாலா நல்லா வதங்கினதும் ஆல்ரெடி ஈரலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து தண்ணி விடாமல் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், 1 கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு, கொஞ்சம் சோம்பு சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஈரல் நல்லா வெந்ததும் இந்த அரைச்சி வச்ச விழுதை அது கூட சேர்த்து 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணி கிரேவி நல்லா திக் கன்சிஸ்டன்சி வந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டியான ஈரல் கறியும் ரெடி ஆயிடுச்சு. இந்த 2 ரெசிபீஸையும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நியூ கிறிஸ்டல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென், பை ஃப்ரம் நியூ கிறிஸ்டல்ஸ். தேங்க்யூ.